இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ வந்து ஜீவா ஏன் இப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. ஜனார்த்தனன் ஹெல்ப் பண்ணால் அவங்க என்ன குறைஞ்சிருப்பாங்க? ஜனார்த்தனன் ஹெல்ப் பண்ணால் சொந்தக்காரர் அவருக்கு அடிபட்ட போது இவங்க போய் ஹெல்ப் பண்ணாங்க, அவர் யாரோ அடித்த போது பலான அடியெல்லாம் விட்டாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அவருக்கு ஆட்கள் தெரியணும், அதை வச்சு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணலாம்ல. குடும்பமே அழுதுகிட்டு இருக்கமோ அதுக்கு ஒரு யூஸ் ஒரு ஹெல்ப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஏன் தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறது புரியல. அவர் அதை வச்சு ஏதாச்சும் மைண்ட் கேம் ஆடுவாராக இருக்கும், அது இல்லைனாலும் மைண்ட் கேம் ஆட தான் போகிறார். அதுக்கு அவர்கிட்ட ஹெல்ப் ஆயிடுச்சு வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கதிர் வந்து இந்த ஜாம் அந்த குட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை போய் எங்கே நிறுத்தணும்னு கிளம்பி போகிறாருல, அதை எங்கே நிறுத்த போகிறாரு, அந்த சமயத்தில் ஏதாவது புது பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து நிறுத்துறது வேற எங்கேயாவது இடத்த நிறுத்தி வச்சு அந்த இடத்துக்கு அந்த ஜாமானுக்கு ஏதாவது பிரச்சனை வருது இல்லை வேறு வழியே இல்லாமல் வந்து சீல் போட்டிருக்கிறத வந்து இவரே பிரித்து எதுவும் உள்ளார கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி சீலை ஒட்ட வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரா? அந்த மாதிரிலாம் நினச்சேன் அது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் ஆகிடும், அதில் என்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனால் கதை வந்து இந்த ஒரு வாரம் முழுக்க இந்த ஒரு கடையை சுற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்காக சுத்த போதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதில் முல்லையும் கதிரும் அப்படிங்கிற அந்த பிரெக்னன்சி ட்ராக் அப்படியே வந்து ஒரு பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் காப்பாற்றுவா அந்த கடையை வந்து திருப்பி பழையபடி அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.